சுஜித்தோட அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதனால சுஜித்தோட அம்மாவும் சுஜித்தை மிரட்டி வீட்டுக்கு வர சொல்றாங்க. இருந்தாலும் அம்மா பச்சை கேட்காத சுஜித் அவங்களுக்கு தெரியாம வெளியில போய் விளையாண்டுதான் வராரு, கூடவே பிரச்சனையும் கூட்டிட்டு வராரு. இது சரிப்பட்டு வராதுன்னு நினைச்ச சுஜித்தோட அம்மா சுஜித்தை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வீட்டுல இருக்க எல்லா கதவையும் சாத்தி வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில சலீமோட அம்மா சுஜித் அம்மா கிட்ட நேத்து சாயங்காலம் உங்க பையன் என் பையனை அடிச்சிட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதை கேட்டுதான் சுஜித்தோட அம்மாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. எப்படியா வீட்டுல இருக்க எல்லா டோரையுமே க்ளோஸ் பண்ணோம், இருந்தாலும் இந்த பையன் எப்படி வெளியில போறான்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல இருந்தே வெளியில வந்துட்டு உள்ள போறதுக்கு ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு, அது சுஜித்துக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை உங்களுக்கும் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்களை சொல்லி பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. சுஜித் யாருக்கும் தெரியாம வீட்டுல இருந்து வெளியில வரதுக்கு யூஸ் பண்ற சீக்ரெட் டோர் எங்க இருக்குன்னா எங்க மரத்துல இருக்கு. நீங்களும் இதே ஆன்சர் கெஸ் பண்ணிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்ப வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த அடையிலையும் பாக்கலாம். அன்னைக்கு பார்த்து ரவி 8:30 எந்திரிச்சு வேக வேகமா ஆபீஸ் கிளம்பி போறாரு. ஆனா அவருடைய நேரம் பைக்ல பெட்ரோல் காலியாகி பெட்ரோல் பங்குக்கு வண்டியை விட்டுறாரு. 3 லிட்டர் பெட்ரோல் போட சொல்லிட்டு ரேட்டு பார்க்கும் போதுதான் 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாங்கிறத பார்த்து ரவி செம ஷாக் ஆயிடுறாரு. நம்ம நாட்டுல கிரிக்கெட் பிட்ச் ஈக்குவலா பெட்ரோல் வழியும் செஞ்சுரி போட்டுட்டு இருக்கு, இப்படியே போனா நம்ம நிலைமை அவ்வளவுதான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே ரவி பணம் எடுக்கிறதுக்காக ஏடிஎம் நோக்கி போறாரு. ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வெளியே வந்த ரவி அவருடைய வழிக்கு யாரோ களவழிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தன்னோட பைக்கு யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் 2 நாள்ல கண்டுபிடிச்சு கொடுக்கறான்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் சாயங்காலம் ரோந்து பணியில சர்வீஸ் போயிட்டு இருக்கும் போது அவருக்கு 3 பேர் மேல சந்தேகம் வருது. அந்த 3 பேரையும் நிக்க வச்சு விசாரிக்கும் போது முதலாம் நபர் தன்னுடைய பேரு ஜார்ஜ் வில்சன்னும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாரு. 2வது நபர் தன்னுடைய பேரு தாமஸ் பிரவுன்னும் பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு சாப்பாடு வாங்க போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாரு. 3வது நபர் தன்னுடைய பேரு வில்லியம் மார்டின்னும் பக்கத்துல இருக்க ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாரு. அப்போ அந்த இடத்துக்கு ரோந்து வந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பைக் திறனா இருக்கணும், அதான் 3 பேரையும் விசாரிச்சுட்டு இருக்கோம்னு சொல்றாரு. உடனே இன்ஸ்பெக்டர் மறுபடியும் 3 பேரையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா பண்றது இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு அப்படின்ட்டு 3 பேரும் மறுபடியும் அவங்களுடைய டீடைல்ஸ் கொடுக்கறாங்க. முதலாம் நபர் தன்னுடைய பேரு ஜார்ஜ் வில்சன்னும் அவரு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாரு. 2வது நபர் தன்னுடைய பேரு ஜேம்ஸ் பிரவுன்னும் பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு சாப்பாடு வாங்க போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாரு. 3வது நபர் தன்னுடைய பேரு வில்லியம் மார்டின்னும் பக்கத்துல இருக்க ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாரு. இவங்க 3 பேருமே என்கொயரி பண்ண பிறகு அதுல ஒருத்தர் பொய் சொல்றதாகவும் அவருதான் வைத்திரனா இருப்பாரு அப்படிங்கறதையும் சப் இன்ஸ்பெக்டர் கெஸ் பண்ணிட்டாரு. ஒருவேளை நீங்களே கெஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இவங்க 3 பேர்ல யாரு பொய் சொல்றாங்கன்னா 2வதா சொன்ன அந்த நபர் தான். முதல்ல சப் இன்ஸ்பெக்டர் கேக்கும் போது தன்னுடைய பேரு தாமஸ் பிரவுன் சொன்னாரு, அதுவே இன்ஸ்பெக்டர் கேக்கும் போது ஜேம்ஸ் பிரவுன் சொன்னாரு. தன்னுடைய உண்மையான பேரு யாருமே மாத்தி சொல்ல மாட்டாங்க, சோ இவரு தான் பொய் சொல்றாரு, இவரு தான் வைத்திரன்னா இருப்பாரு. இதே ஆன்சர் நீங்களும் கெஸ் பண்ணிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்ப வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடிலையும் பாக்கலாம். அந்த பேஸ்பால் டோர்னமெண்டோட பைனல்ல யாரு ஜெயிப்பான்னு உலகமே காத்துட்டு இருக்கும் போது ரிச்சர்ட் அடிச்ச ஹோம் ரன்னால ப்ளூ ஷார்ட் டீம் ஜெயிச்சு கோப்பையை வென்றுட்டாங்க. பெஸ்ட் பிளேயர் ஆஃப் டோர்னமெண்ட்னு கோல்டன் பேட்ட ரிச்சர்ட் வாங்குறாரு. டிராஃபியை ஜெயிச்ச சந்தோஷத்துல ரிச்சர்ட் வெளியே வரும்போது சில குறும்பு முடிஞ்ச பசங்க அவர்கிட்ட வந்து அதே ஸ்ட்ரென்த் படம் எப்ப ரிலீஸ் ஆகும், அதோட அப்டேட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னே புரியாத ரிச்சர்ட் திருத்தன் முடிக்கிறாரு. ஆனாலும் அந்த பசங்க விடாம ஸ்ட்ரென்த் படம் அப்டேட் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு திரும்பி கேக்குறாங்க. திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்டதுனால கடுப்பான ரிச்சர்ட் புலர்னு ஒரு அப்பா போய் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இதனால காண்டான பசங்க ரிச்சர்ட் அவர் லாபிக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த கிரவுண்ட்லயே மிஸ்ட்ரியான ஒரு ரூம் குள்ள அவர் விட்டு போட்டிடுறாங்க. அந்த ரூம் குள்ள போட்டப்பட்ட ரிச்சர்ட் அங்க 3 கதவு இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த 3 கதவுக்கு பின்னாடியுமே மிகப்பெரிய ஆபத்தான விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயங்களை தாண்டிட்டா வெளியே வந்துடலாம் அப்படின்னு அவருக்கு தெரியுது. முதல் கதவு பின்னாடி Thank you.
ரிச்சர்ட்ஸ் அங்கிருந்து வெளியில போனா ரெண்டாவது கதவை சூஸ் பண்ணலாம். அவரு உள்ள போன உடனே அவர்கிட்ட இருக்க கோல்டன் பேட் எடுத்து நடுவுல வச்சாருன்னா அந்த உடன் பிளாக்ஸ் அப்படி நின்றோம். அதுக்கப்புறம் அவர் ஈஸியா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம். இதே ஆன்சர் நீங்களும் கெஸ்ட் பண்ணிருந்தா உங்களுக்கு சூப்பர். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன அடுத்த ரெடியும் பார்க்கலாம். மூணு முயல்கள் ஒரு மலைக்கு மேல ரேஸ் ஓட தயாரா வராங்க. அந்த மலை ஒரு மிகப்பெரிய மலை, யாராலுமே அந்த மலைக்கு மேல ஏற முடியாது. அப்பேற்பட்ட மலைக்கு மேலதான் அவங்க ரேஸ் போயிட்டு இருக்காங்க. அதனால சுத்தி இருந்த விலங்குகள் எல்லாமே கண்டிப்பா இந்த மலைக்கு மேல ஏற முடியாது, பேசாம விட்டுருங்க, நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா உங்களை ஏறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே கொஞ்ச தூரம் கழிச்சு மூணு முயலுமே செம்ம டயர்டாயிட்டாங்க. இருந்தாலும் எப்படியாவது வெற்றி கொடுத்துடணும்ட்டு மூணு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச தூரத்திலே ரெண்டு முயல் முடியாம அவங்க முயற்சி விட்டுறாங்க. ஆனா மூணு முயல்கள்லயே வீக்கா இருந்த முயல் மட்டும் மலைக்கு மேல ஏறி ரேச ஜெயிச்சிருச்சு. யாராலையுமே ஏற முடியாத அந்த பெரிய மலைய எப்படி வீக்கான முயல் ஏறிச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. யாராலையுமே ஏற முடியாத அந்த பெரிய மலைய அந்த சின்ன முயல் ஏறினதுக்கான சீக்கிரம் என்னன்னா அந்த முயலுக்கு காது கேட்காது. அந்த மலை ஏறும் போது சுத்தி இருந்த விலங்குகள் எல்லாமே இந்த மலை ஏற முடியாதுன்னு சொன்னப்ப மீதி ரெண்டு முயலுக்கும் அதை கேட்டு அவங்க டிமோட்டிவேட் முயற்சியை விட்டாங்க. ஆனா இந்த முயல் மட்டும் அவங்க சொன்னது என்னன்னே தெரியாம மலை ஏறி சாதிச்சிருச்சு. லைஃபும் இதே மாதிரிதான், நமக்கு பிடிச்சதை சரியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத காதல வாங்க கூடாது அப்படிங்கிற சின்ன கருத்தோட இந்த வீடியோ முடிச்சிடறேன்.